عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله وقال نبينا صلى الله عليه وسلم خير الدنيا الدنيا متاع وخير الدنيا متاع المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்ப உறவுகளை பற்றியும் குடும்ப உறவுகளினுடைய சிறப்புகளை பற்றியும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவு எவ்வளவு முக்கியமான ஒரு உறவு என்பதையும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவின் மூலியம், அந்த திருமணங்களின் மூலியம் அல்லாஹ் எதையெல்லாம் நாடுகிறான் என்பதையும், நாம் இதற்கு முந்திய ஒரு நாளில் திருமணத்தை பற்றியும் திருமணத்தின் மூலியம் அல்லாஹ் நாடக்கூடிய நாட்டங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த திருமண உறவுகளில் கணவன் மனைவி என்ற இந்த இரண்டு நபர்களும் எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு பதிவு செய்து தருகிறது. ஒரு சிறந்த ஒரு பெண்மணி எவ்வாறு அவளினுடைய பயணங்களை அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு சிறந்த ஒரு ஆண் எவ்வாறு தனது பயணத்தை தனது மனைவியோடு தனது குழந்தைகளோடு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக சிறந்த அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்றைய தினத்திலெல்லாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ தனது குடும்பத்தை அமைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திருமணத்தின் மூலியம் அமைதி என்ற ஒரு அமைதியையும், அந்த திருமணத்தின் மூலியம் அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் மலர வைக்கிறான். இல்லை, எங்களினுடைய மனதிற்கு பிடித்த அடிப்படையில் தான், எங்களினுடைய சிந்தனைக்கு பிடித்த அடிப்படையில் மட்டும்தான் எங்களினுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். அல்லாஹ் சொல்வதை போன்றோ அல்லாஹுவின் தூதர் சொல்வதை போன்றோ எங்களினுடைய குடும்ப வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்து கொள்ள மாட்டோம் என்பதாக நாங்கள் எங்களினுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக எமது வாழ்க்கைகளும் அலங்கோலமான வாழ்க்கைகளாகத்தான், மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைகளாகத்தான் பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை பார்த்து பேசுவான், ஃபஸ்ஸாலிஹாத்து நல்ல பெண் யார் என்று சொன்னால், கானிதாத்துன் அல்லாஹ்வுக்கு அவள் பயந்து வாழக்கூடியவளாக இருப்பாள், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிழாத்துல் கைபி பிமா ஹஃபிழல்லாஹ், நல்ல பெண் யார் என்று சொன்னால் சூரத்துல் நிஸாவில் அல்லாஹ் பேசுகிறான், அவள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுபவளாக இருப்பாள், அவளை யார் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அந்த கணவனுக்கும் அவள் கட்டுப்பட்டு நடப்பாள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்றைய சமீபமான காலகட்டத்தில் மேலை நாட்டு சிந்தனைகள் அதிகமாக வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ற பெயரில் அதிகமான சிந்தனை தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏன் எங்கள் கணவன்மார்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும், நாங்கள் ஏன் எங்கள் கணவனுக்கு பணிய வேண்டும், நாங்கள் ஏன் எங்கள் கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் எங்களுக்கு எப்படி நடக்குகிறாரோ அப்படித்தான் நாங்கள் நடப்போம் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு அதிகமாகவே இன்றைக்கு மனித சமுதாயத்திடத்தில் பரப்பப்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, பெண்களாகிய நாங்களும் ஆண்களுக்கு மிக சமமானவர்கள் தான், அவர்கள் எங்களை எப்படி பாவிக்குகிறார்களோ அப்படித்தான் நாங்கள் அவர்களை பாவிப்போம், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்களும் மனித இனத்தை சார்ந்தவர்கள் தான் என்ற ஒரு சிந்தனை போக்கை அதிகமாக மேலை நாட்டவர்கள் இந்த உலகத்தில் விதைத்தார்கள். இந்த விதை ஆரம்பத்தில் அழகாகத்தான் இருந்தது, பெண்கள் வெளியேறுவதும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலைக்கு செல்வதும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக தங்களினுடைய உடைகளை மாற்றிக்கொள்வதும், பெண்கள் ஆண்களை மதிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, அவர்கள் மதித்தால் நாங்கள் மதிப்போம், அவர்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டால் நாங்கள் கட்டுப்படுவோம், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் உதவி செய்ய வேண்டிய நிலைமை இல்லை, என்னால் வாழ முடியும், என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதிக்க முடியும் என்ற சிந்தனையை மேலை நாட்டவர்கள் அதிகமாகவே விதைத்தார்கள். விளைவு என்ன, அமெரிக்கா போன்ற லண்டன் போன்ற மற்ற நாடுகளில் எல்லாம் அந்த நாட்டினுடைய எத்தனை எத்தனையோ பிரதமர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எங்களினுடைய பெண்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினோம், எங்கள் பெண்களினுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினோம், ஆனால் இன்றைக்கு குடும்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் எங்களினுடைய பெண்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு பெண்ணுக்கு குடும்பம் என்று எதுவுமே தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எவ்வாறு ஒரு மிருகம் நினைத்தால் உணர்வு கொள்ளுமோ, எவ்வாறு ஒரு மிருகம் நினைத்தால் புணர்ந்து கொள்ளுமோ, அதே போன்று புணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை, குடும்ப உறவுகளாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. விளைவு என்ன? தான் எந்த பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்று தாய்க்கே தெரியாத ஒரு சூழ்நிலை, தனது உம்மா யார் என்று தாய் மகனுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உலகம் முழுவதுமே இன்றைக்கு பரப்பிவிட்டார்கள். இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திலே யூதர்களினுடைய திட்டம் என்ற ஒரு பெரும் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர்கள் முதன்மையாக குறிப்பிடக்கூடிய விஷயம், முஸ்லிம்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன், உம்மா வாப்பா, சகோதரன் சகோதரி என்று, சிறிய வாப்பா பெரிய வாப்பா என்று ஒரு குடும்பமாக, ஒரு கேத்திரமாக பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கலாச்சாரத்தை சீர்கெடுக்க வேண்டுமேயானால் முதலில் இந்த குடும்ப உறவுகளைத்தான் நாம் துண்டாக்க வேண்டும். தாய் தகப்பன் என்ற அந்த உணர்வுகளை எல்லாம் அழிக்க வேண்டும். மகன் தாய் என்ற அந்த பாச பிணைப்புகளை எல்லாம் வெட்டி எறிய வேண்டும். எப்பொழுது இது நடக்கும்? ஒரு கணவன் மனைவியை மத்தியில் பிரச்சனைகளை நாம் ஏற்படுத்துவோமேயானால், கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் நாங்கள் ஏன் ஆண்களுக்கு பணிய வேண்டும், நாங்களும் வேலைக்கு செல்வோம், நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று எந்த என்றைக்கு ஒரு பெண்ணினுடைய மனநிலை மாறிவிடுமோ, அன்றையிலிருந்து அந்த குடும்பங்கள் எல்லாம் சீரழிய ஆரம்பித்து விடும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். நல்ல பெண்ணினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? காணித்தாற்றும் அல்லாவுக்கு அவள் கட்டுப்படுவதை போன்று அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கணவனுக்கும் அவள் கட்டுப்படுவாள். தனது கணவனினுடைய கடமைகளை கண்களில் வைத்து அவள் பாதுகாப்பாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு ரிவாயத்திலே இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அய்யும்ராத்தின் சாலிஹா, நல்ல பெண் என்றால் யார் தெரியுமா என்று நபி தோழர்கள் கேட்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், ஹைரு நிசா, நல்ல பெண்ணினுடைய அடையாளம் என்ன? நல்ல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பதாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்மணியை பார்த்தால், கணவன் அவளை பார்த்தால் அந்த கணவன் மகிழ்ச்சி அடைவான். கணவன் அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தால் அந்த பெண்மணி கணவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். அதே போன்று கணவன் அவளுக்கு ஏதாவது இதா நவர, கணவன் அவளை பார்த்தால் அந்த கணவன் அவளை மகிழ்ச்சி அடைவான். இதா அந்த கணவன் அவளுக்கு ஏதாவது கட்டளையிடுவான் என்று சொன்னால் அந்த கட்டளைகளை அவள் பேணி நடப்பாள். அந்த கணவன் தனது ஊரை விட்டு வெளியூரிலே பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் தன்னையும் தனது பொருளாதாரத்தையும் அவள் பாதுகாத்துக் கொள்வாள். இவள்தான் சிறந்த பெண்மணி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், என் அன்பு சகோதரிகளே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு ஒரு சிறந்த பெண்ணினுடைய முதல் அடையாளம் என்ன? கணவன் அவளை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவான். இன்றைக்கு நமது நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறதா? நாங்கள் திருமண வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டார், அல்லது மற்ற இடங்களிலே போய் எங்களினுடைய ஆடைகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிட்டார், வெளியிலே சுத்த வேண்டிய நிலைமை வந்தால் எங்களை நாங்கள் அலங்கரிக்கிறோம், எங்களினுடைய ஜுவல்லர்ஸை நாங்கள் அணிகிறோம், எங்களினுடைய ஆடைகளை, சிறந்த ஆடைகளை நாங்கள் அணிகிறோம், ஆனால் எங்களினுடைய கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி. ஃபாத்திமா ரழியல்லாஹு இந்த செய்தியை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பக்கத்திலே அமர வைத்து கேட்கிறார்கள், என் அன்பு மகளே, நல்ல பெண்ணினுடைய அடையாளம் என்ன? கற்பொழுக்கத்திற்கு பெயர் போன பெண்ணினுடைய அடையாளம் என்ன என்று தனது மகளை பக்கத்தில் வைத்து கேட்ட பொழுது ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு வாப்பா, நல்ல பெண்ணினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னை தனது கணவரை தவிர மற்ற யாருமே பார்க்க கூடாது என்று அவள் விரும்புவாள். தானும் தனது கணவரை தவிர மற்ற யாரையுமே பார்க்க கூடாது என்று விரும்புவாள். தன்னை தனது கணவரை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே பார்க்க கூடாது என்று விரும்புவாள். அதே போன்றுதான் தானும் தனது கணவரை தவிர, தனது கண்களும் தனது கணவரை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாது என்பதாக விரும்புவாள். இவள்தான் ஒழுக்கத்திற்கு பெயர் போன சிறந்த பெண்மணி என்பதாக ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் தன் பக்கம் தன் மகளை அழைக்கிறார்கள். ஜுர்ரியத்தன் பாதுஹா மின் பாஃ, ஆம், இப்படிப்பட்ட ஒழுக்கம் இருக்கத்தான் செய்ய வேண்டும். எனது வளர்ப்பு இல்லையா, எனது மகள் இல்லையா, இந்த ஒழுக்கத்தை கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் இன்றைக்கு எமது நிலைமைகள் என்ன? மற்றவர்களினுடைய திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொழுது,
மற்றவர்களினுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காக வேண்டி வெளியில நின்று கொண்டு நாங்கள் எங்களினுடைய உணவுகளை எங்களினுடைய ஆடைகளை தேர்வு செய்வதற்காக வேண்டி நாங்கள் வெளியூருக்கு பயணம் செய்யும் பொழுது எங்களினுடைய உடல்களை நாங்கள் நறுமணத்தை தடவுகிறோம், எங்களினுடைய ஜுவல்லர்ஸை எங்களினுடைய கழுத்துகளில் அணிகிறோம், எங்களினுடைய ஆடைகளை புத்தாடைகளாக மாற்றுகிறோம், எங்களினுடைய கணவன்மார்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் எங்களுடைய கணவன்மார்களுக்காக வேண்டி நாங்கள் நறுமணம் அணிந்திருக்கிறோமா, எங்கள் கணவனினுடைய கண்ணை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனைவியை பற்றி குர்ஆனில் எப்படி பிரார்த்திக்க சொல்கிறான் தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன், என்னை படைத்த ரப்பே, இந்த மனைவியின் மூலியமாக நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய எனது மனைவியின் மூலியமாக அவள் மூலியம் பிறந்த இந்த சந்ததியின் மூலியமாக குர்ரத்தாயும் எங்கள் கண்களை நீ குளிர்ச்சியாக்குவாயாக யா அல்லாஹ். நம்மில எத்தனை பெண்கள் தங்களினுடைய கணவன்மார்களினுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறோம். அல்லாஹ் சொர்க்கத்து பெண்களினுடைய அந்த வரலாறு பற்றி சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்து சாஃபாத் போன்ற இந்த அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் சொர்க்கத்து பெண்ணினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் அதிகமாக பதிவு செய்வான். அதிலே அல்லாஹ் ஒரு பதிவு செய்யும் பொழுது அந்த சொர்க்கத்து பெண்கள் யார் தெரியுமா? தங்களினுடைய கூடாரங்களிலேயே அவர்கள் தங்கி இருப்பார்கள். எந்த ஒரு ஆணும் மற்ற எந்த ஒரு ஆணுக்கு முன்னாலும் அவர்கள் வெளியேற மாட்டார்கள். மற்ற எந்த ஒரு மலக்குகளுக்கு முன்னால் கூட, ஜின்களுக்கு முன்னால் கூட, அந்த லாய துமிசுகுன்ன இன்சுன் கபிலகும் வலா ஜான், தனது சொர்க்கத்து கணவனுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆணும் அவரை பார்த்திருக்க மாட்டான், எந்த ஒரு ஜின்களும் கூட அவர்களை தொட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு தங்களினுடைய கணவனுக்காக வேண்டியே தங்களை அலங்கரித்து தங்கள் கூடாரத்திலேயே பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், ஃபஜ்அல்னாஹுன்ன அபிகாரன் ஊர்பன தராபா, அல்லாஹ் சூரத்து வாக்கையாவில் சொல்வான். அந்த சொர்க்கத்து பெண்ணினுடைய உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் கணவனை அதிகமாக நேசிப்பார்கள், தங்களினுடைய கணவனுக்காக வேண்டி தங்களை அதிகமாக வருத்திக் கொள்வார்கள், தங்களினுடைய கணவனுக்காக வேண்டி அதிகமாக தங்களை தயார்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த சொர்க்கத்து பெண்களினுடைய தன்மையை பேசுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிலே பல பெண்கள் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை. திருமணம் முடித்த ஆரம்பத்தில் நிம்மதியாக பயணம் செய்கிறோம், திருமணத்தினுடைய இடையிலேயே எங்களினுடைய விருப்பு தட்டி விடுகிறது என்று சொன்னால், திருமணத்தினுடைய இடையிலேயே நாங்கள் விருக்க ஆரம்பித்து விடுகிறோமே ஆனால் எங்களை திருமணம் முடித்த கணவர் எங்களை வெறுக்குகிறார், அல்லது நாங்கள் திருமணம் முடித்த கணவரை நாங்கள் வெறுக்குகிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் நல்ல பெண்ணினுடைய முதல் அடையாளமாக தனது கணவனினுடைய கண்களை குளிர்ச்சிப்படுத்த சொல்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ உலகத்தாரினுடைய கண்களை எல்லாம் நாம் குளிர்ச்சிப்படுத்துகிறோம். பால்காரனுடைய கண்களை எத்தனை எத்தனையோ பெண்கள் குளிர்ச்சிப்படுத்துகிறார்கள். கடை வீதியினுடைய கண்களை எத்தனை எத்தனையோ பெண்கள் குளிர்ச்சிப்படுத்துகிறார்கள். தெருக்களிலே நடக்கும் பொழுது நறுமணங்களை தடவிக்கொண்டு என்ன சொல்ல வருகிறோம்? என்னை தொட்டு திருமணம் முடித்து யார் கண்ணை நான் குளிர்ச்சிப்படுத்த வேண்டுமோ, யாருக்காக வேண்டி நான் நறுமணம் தடவ வேண்டுமோ, யாருக்காக வேண்டி என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ, அவனுக்கு முன்னால் நான் அலங்காரமாக இருக்க மாட்டேன். யாருக்கு முன்னால் அலங்காரமாக இருக்கக்கூடாதோ, யாருக்கு முன்னால் யாரினுடைய கண்களை எல்லாம் மூட வைக்க வேண்டுமோ, யாரினுடைய கண்களுக்கு நான் கண் குளிர்ச்சியாக தெரியக்கூடாதோ, அவர்களுக்கு முன்னால் எல்லாம் நான் கண் குளிர்ச்சியாக தெரிகிறேன். ஒரு பெண்மணி உதாரணத்திற்கு நீங்கள் உணர்ந்து பாருங்கள், கணவனுக்கு முன்னால் அவள் நகையணிய மறுக்கிறார், நகையணிய மறுக்கிறார், கணவனுக்கு முன்னால் நல்ல ஆடைகளை அணிய மறுக்கிறாள், கணவனுக்கு முன்னால் தன்னை அலங்காரப்படுத்த மறுக்கிறாள், ஆனால் வெளியேற வேண்டும் என்று சொல்லிவிட்டால் பச்சை செய்யப்பட வேண்டும், வெளியிலே போய் ஆடைகள் தேர்வு செய்யப்பட வேண்டும், தஞ்சாவூர் புதுக்கோட்டை என்று பெரிய பெரிய நகரங்களுக்கு சென்று ஊர் சுற்ற வேண்டும், அல்லது இந்த திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டால் தன்னை அவள் அலங்கரிக்கிறாள் என்று சொன்னார். கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது, கணவன் வீட்டிலே இருக்கும் பொழுது கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்காத அந்த ஆடைகளை எல்லாம், கணவனுக்காக வேண்டி அலங்கரித்து அணியாத அந்த ஜுவல்லர்ஸுகளை எல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பெண்மணி அலங்கரித்து விடுகிறாள் என்று சொன்னால் அவளினுடைய சிந்தனை எந்த அடிப்படையில் இருக்கிறது? என்னை எனது கணவர் நுகர வேண்டாம், என்னை எனது கணவர் மகிழ்ச்சி, நான் எனது கணவரின் கண்ணை குளிர்ச்சிப்படுத்த வேண்டாம், ஊர்க்காரர்களினுடைய கண்களை நான் குளிர்ச்சிப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி அவள் நறுமணத்தை தடவுகிறாள், யாருக்காக வேண்டி நறுமணத்தை தடவலாம்? தனது கணவருக்காக வேண்டி அல்லாஹுவின் மார்க்கம் நறுமணத்தை தடவுவதை ஹலாலாக்கி இருக்கிறார். ஒரு பெண்மணி செண்டடிக்கலாம், ஒரு பெண்மணி ஸ்ப்ரே அடிக்கலாம், ஒரு பெண்மணி தன்னை தனது கணவனுக்காக வேண்டி தன்னுடைய உடல்களையும் தன்னுடைய ஆடைகளையும் நறுமணமாக ஆக்கி கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு பெண்மணி
வெளியேறும் பொழுது மற்ற அந்நிய ஆண்கள் முகர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய நறுமணத்தை அதிகப்படுத்துவாளோ, மற்ற அந்நிய ஆண்கள் இந்த நறுமணத்தை நுகர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இவள் நறுமணத்தை தடவுவாளோ, ஃபஹியசானியா இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், அவள் ஒரு தெளிவான விபச்சாரி என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமேயானால் ஃபஹியசானியா அவள் ஒரு தெளிவான ஒரு விபச்சாரி. இப்போ யாருக்கு முன்னால் நாங்கள் நறுமணத்தை தடவுகிறோம்? இன்றைக்கு இந்த குஃபார்களினுடைய கலாச்சாரம், குஃபார்களோடு பழகி 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 இரவுக்கென்றே ஒரு ஆடை இருக்கிறது, நைட்டி என்ற ஒரு ஆடைகள் கணவனுக்கு முன்னால் நாளை கால் முழுவதுமே நாட்கள் முழுவதுமே அந்த ஆடைகளைத்தான் கணவனுக்கு முன்னால் அணிந்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு முன்னால் எங்களினுடைய ஆடைகளை நாங்கள் சுத்தப்படுத்துவதில்லை. எத்தனையோ பெண்கள், நல்ல பெண்களை அல்ல, எத்தனையோ பெண்கள் கணவனுக்கு முன்னால் நாட்டம் பிடித்தவர்களாகவே வாடுகிறார்கள். ஆனால் வெளியேற வேண்டும், வெளியிலே சுற்ற வேண்டும், வெளியிலே பயணம் செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் தங்களை குளித்து நறுமணமாக ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சிறந்த பெண்ணினுடைய அடையாளம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது சிறந்த பெண்ணினுடைய அடையாளம் அல்லதி தசுர்ருஹு இதா நபர், அவளை அவன் பார்த்தால், அந்த பெண்மணியை அந்த கணவன் பார்த்தான் என்று சொன்னாலே சந்தோஷம் அடைவான். எனக்காக வேண்டிய என் மனைவி நிற்கிறாள், எனக்காக வேண்டிய என் மனைவி எனக்காக வேண்டிய நறுமணம் தடவுகிறாள், என் மீது உள்ள பாசத்தினால் என்னை அரவணைப்பதற்காக வேண்டி, என்னை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி, நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை வருத்திக் கொள்கிறாளே என்பதாக அவளை பார்த்து கணவன் சந்தோஷம் அடைவான். அவள் ஒரு சிறந்த பெண்மணி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவதாக பெண்களினுடைய குறைகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது முதன்மையான குறையாக பெரும்பான்மையான பெண்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உரையாற்றும் பொழுது பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் அதிகமாக தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். உங்களைத்தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன். ஆதலால் நீங்கள் அதிகம் அதிகமாக தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். அப்போ நபித்தோலிருந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி எங்களை நீங்கள் அதிகமாக நரகத்தில் பார்த்தீர்கள்? நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்று அதிகமாக எங்களை நீங்கள் நரகத்தில் பார்த்தீர்கள்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இரண்டு ரிவாயத் தோறுகிறது, நீங்கள் அதிகமாக சபிக்குகிறீர்கள், நீங்கள் அதிகமாக எடுத்ததற்கெல்லாம் வாயிலே திட்டி விடுகிறீர்கள், அதிகமாக சாபம் விட்டு விடுகிறீர்கள். இரண்டாவதாக நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள், நீங்கள் மறுக்குகிறீர்கள். அந்த பெண்மணி இருந்து கேட்கிறார், யாரோ சூழல்லா, நாங்கள் நல்லாகவும் மறுக்குகிறோமா, நபியை நாங்கள் மறுக்குகிறோமா? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறோம், நபியை ஏற்றுக்கொள்கிறோம், மறுமையை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாங்கள் மறுக்குகிறோம் என்று சொல்கிறீர்களே. ஒரு நாட்டிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை எங்களுக்கு உபயோகப்படுத்துகிறீர்களே. நாங்கள் யாரை மறுத்தோம்? நாங்கள் ரப்பை மறுக்கவில்லையே, உங்களை மறுக்கவில்லையே. அப்படியானால் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறோமா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மறுக்குகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை மறுத்தேன் என்று சொல்லவில்லை, நபியை மறுத்தேன் என்று சொல்லவில்லை, உங்களினுடைய கணவன்மார்களினுடைய நன்றியை நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள், உங்கள் கணவன்மார்களினுடைய தியாகத்தை நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள், உங்கள் கணவன்மார்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசத்தை நீங்கள் மோசடி செய்து விடுகிறீர்கள். அந்த நபித்தோடு கேட்கிறார், எங்கள் கணவன்மார்களினுடைய நன்றியை நாங்கள் மறுக்குகிறோமே, ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் மறுக்குகிறோம்? அல்லாஹுவின் தூதர் சொன்னார், காலம் முழுவதும் உங்களுக்காக வேண்டியே உங்கள் கணவன்மார்கள் வாழுகிறார்கள், உங்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, எத்தனை எத்தனை ஆண்மகன்கள் தெரியுமா, தனது மனைவி என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நேற்று வரை மோசமானவனாக இருந்திருப்பான், நேற்று வரை வேலைக்கு செல்லாதவனாக இருந்திருப்பான், நேற்று வரை ஊர் சுற்றி கொண்டு வீரமாக பயணம் செய்திருப்பான், தனக்கு ஒரு மனைவி வந்து விட்டால் அவள் மூலியம் குழந்தை பிறந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எத்தனை எத்தனை ஆண்கள் தெரியுமா பாலைவனத்திலே இரத்தத்தை வேர்வையாக சிந்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களால் ஊரிலே வாழ முடியாதா? ஏன் அவர்களால் ஊரிலே மற்றவர்களைப் போன்று நிம்மதியாக பயணம் செய்ய முடியாதா? இல்லை, எனக்கு என்று ஒரு மனைவி இருக்கிறார், எனக்கு என்று குழந்தைகள் இருக்கிறது, இவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், ஆதலால் எனது நிம்மதியை நான் குலைத்துக் கொள்கிறேன், இவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், ஆதலால் எனது உணர்வுகளை நான் தணித்துக் கொள்கிறேன், இவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி
தாயினுடைய பாசம், தகப்பனின் பாசம், பெற்றெடுத்த குழந்தையின் பாசம், கெட்டிய மனைவியின் பாசம், ஊர் நண்பர்களோடு ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த தோழமைகளினுடைய பாசம், எல்லா பாசத்தையும் புதைத்து விட்டு எத்தனை எத்தனையோ ஆண்கள் வெளிநாட்டிலே தங்கள் குடும்பத்திற்காக வேண்டி சிரமப்படுகிறார்கள். எத்தனை எத்தனை நாட்கள் தெரியுமா, அவர்களினுடைய கண்ணீரை அவர்களினுடைய தலைவர்களையெல்லாம் நிலைத்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்களினுடைய கணவன்மாரினுடைய நன்மையை நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள், மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்காக வேண்டி காலம் முழுவதும் அவர்கள் நன்மை செய்கிறார்கள், உங்களுக்காக வேண்டி உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டதையெல்லாம் கேட்பதற்கு முன்னால் வாங்கி தருகிறார்கள். ஆனால் ஒரு முறை உங்களினுடைய வாழ்க்கையில் தேவையான சில விஷயங்களை அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நீங்கள் வாய்த்திருந்த அவரிடத்தில் கேட்கிறீர்கள், அவர்களால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், நீங்கள் கேட்டவுடன் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், எனக்கு ஜுவல்லர்ஸ் வேண்டும், என் குழந்தைக்கு ஜுவல்லர்ஸ் வேண்டும், பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வேண்டும், 10,000 ரூபாய் அனுப்பி வையுங்கள், நம்ம வீடு கட்டிட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் வீடு கட்டக்கூடாது. என் குழந்தையால் எப்படி வீடு கட்டினாலோ, என் தங்கையினுடைய கணவரை பாருங்கள், எப்படி வீடு கட்ட வைத்திருக்கிறார், அதே போன்று வீடு கட்ட வேண்டும் என்பதாக ஏதோ ஒன்றை நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் முறையிடுகிறீர்கள். அவனால் செய்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டால், நீங்கள் நினைத்ததை அவன் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டால், மாறாய்த்து மின் கஹைரன் கத்தும், அடே உன்னை கெட்டி நான் என்ன நிம்மதி அடைந்தேன் என்று நீங்கள் பேசிவிடுகிறீர்கள். அவனுக்கு பின்னால் உங்களுக்காக வேண்டி காலம் முழுவதுமே ரத்தத்தை வேர்வையாக ஓட்டக்கூடியவன், உங்களுக்காக வேண்டியே பயணம் செய்து கொண்டிருக்கிறான், உங்களுக்காக வேண்டி எத்தனையோ நேரங்களில் தனது கோபங்களை மறைத்திருக்கிறான், உங்களுக்காக வேண்டி எத்தனையோ நேரங்களில் பொறுத்து போயிருக்கிறான். ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உங்கள் கணவனிடத்தில் இந்த வார்த்தையும் தாய் சொன்னாலும் சரி, என் சகோதரி சொன்னாலும் சரி, அல்லாஹ் நரகத்தில் தான் போடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் எத்தனை எத்தனை பெண்கள் தங்களுடைய கணவன் தன்னை நினைத்ததை வாங்கி தராவிட்டால், மற்ற பெண்களை பார்த்து அதைத்தான் ஒரு இளைஞன் சொன்னான், வாழ்வதற்கு சிரமம் இல்லை, மற்றவர்களை போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பதில் தான் சிரமம் இருக்கிறது. இன்றைக்கு என்ன பார்க்கிறோம், ஏதாச்சும் பள்ளிவாசல ஒரு பெண் வாராங்க, நல்ல ஜுவல்லர்ஸ் போட்டுக்கிறாங்க, உடனே கணவன்ட்ட போய் சொல்றது, இந்த பிள்ளைய பார்த்தங்க, உங்க ஃப்ரெண்டாமே, உங்க ஃப்ரெண்டு தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாம, கல்யாணம் முடிச்சிருக்கிறாராமே, எவ்வளவு ஜுவல்லர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார், சொந்தமா இடம் வாங்கிட்டாராமே, சொந்தமா காசு அதிகமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாராமே, நீங்க என்ன எனக்கு செஞ்சிட்டீங்க, நீங்க என்ன எனக்கு செய்திருக்கிறீர்கள் என்று கணவனிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அல்லது கணவனிடத்தில் நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு ஒன்று அவசியமாக தேவைப்படுகிறது, எங்களுக்கு நிர்பந்தமாக தேவைப்படுகிறது, கணவனால் செய்ய முடியாத நிலைமை வந்தால், மாறாய்த்து ஹைரன் கத்தும், அட உன்னை கல்யாணம் முடிச்சு நான் என்ன சந்தோஷமாக வாழ்ந்து விட்டேன், அட உன்னை கல்யாணம் முடிச்சதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாமே என்பதாக சர்வசாதாரணமாக உங்கள் கணவனை பற்றி நீங்கள் பேசிவிடுகிறீர்கள். இரண்டாவது, அதிகமாக சபிக்குகிறீர்கள், இந்த பூமியில் எதற்கெடுத்தாலும் சாபம் இடுகிறீர்கள், இந்த காரணத்திற்காக வேண்டித்தான் உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். என் அன்பு சகோதரிகளே, சாபம் என்ற இந்த வார்த்தை வந்ததினால் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன், பெண்கள் தான், ஆண்கள் சபிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சபிக்குகிறார்கள். தங்களினுடைய பெற்றெடுத்த குழந்தையை கூட அவர்கள் ஏதாவது சேட்டை செய்து விட்டால், அவர்கள் ஏதாவது ஒன்று எடுத்து விட்டால், அவர்கள் ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து விட்டால், சர்வசாதாரணமாக ஒரு தாய் தனது மகனை திட்டிவிடுகிறாள். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் மக்காவினுடைய இமாம் சுதைசி என்பதாக நீங்கள் எல்லாம் படிக்கிறீர்களே, அப்துல் ரஹ்மான் சுதைசி, எந்த ஒரு சேனலை எடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மக்காவினுடைய சேனலை ஓபன் செய்தால் அவரினுடைய கிராத்தை தான் கேட்க முடியும். இந்த உலகத்தில் அவரினுடைய கிராத்திற்கு நிகரான ஒரு கிராத் எங்குமே கிடையாது. இந்த உலகத்தில் அவரினுடைய கிராத்தை மட்டுமே கேட்டு எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு உலகத்தினுடைய குர்ஆக்களிலேயே, உலகத்தினுடைய குர்ஆன் ஓதக்கூடிய காரிகளிலேயே முதன்மையான காரி அப்துல் ரஹ்மான் சுதைசி. அப்துல் ரஹ்மான் சுதைசியினுடைய கிராத் இருக்கிறதா, அப்துல் ரஹ்மான் சுதைசியினுடைய கேசட் கிடைக்குமா, அப்துல் ரஹ்மான் சுதைசியா தொழுகை நடத்துகிறார் மக்காவில், அவர் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி வந்தாலே ஒரு தனி நிம்மதியாக இருக்கும். எல்லா ஹாஜிமார்களும் எல்லா நபர்களுமே அவர் மகரிபுக்கு எப்பொழுது வருவார் கேட்பார்கள். ஒரு நாள் அவர் வராவிட்டால் மனிதர்கள் எல்லாம் போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்பாங்க, ஏன் அப்துல் ரஹ்மான் சுதைசிக்கு என்னாச்சு, ஏன் வரலையா. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு காரி அவர் தனது வாழ்க்கையை பற்றி பதிவு செய்கிறார். நம்முடைய எத்தனையோ பெண்கள் குழந்தைகளை சபித்துக் கொண்டிருக்கிறோம், அதனால்தான் நரகத்தில் உங்களை அதிகமாக பார்த்தேன். அவர் எப்பொழுதெல்லாம் பேசுவாரோ, எப்பொழுதெல்லாம் பேசுவதற்கு முயற்சி செய்வாரோ, அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வார், ஓ ஃபிர்லி உம்மி, ஓ ஹம்லி உம்மி, அல்லாஹ் என் தாய்க்கு மன்னிக்கட்டும்,
அல்லாஹ் என் தாய் மீது அருளை பொழியட்டும். ஒரு செய்தி நிபுணர் அந்த அப்துல் ரஹ்மான் சுதைசிடத்தில் கேட்பார், எப்பொழுதெல்லாமோ நீங்கள் பேசும் பொழுது, பேசுவதற்காக வேண்டி முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் உங்கள் தாயை மறக்காமல் பிரார்த்திக்கிறீர்களே, பேச்சினுடைய இடையிடையாக உங்கள் தாய்க்கு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது தனது வரலாற்றை சொல்கிறார், நான் சிறிய குழந்தையாக இருந்தேன், என்னை விட எங்கள் ஊரில் முட்டாளான ஒரு குழந்தை கிடையாது, என்னை விட எங்கள் ஊரில் சேட்டையான ஒரு குழந்தை கிடையாது, என்னை எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள், திட்டுவார்கள், இவனெல்லாம் உருப்பட போகிறானா, இவனெல்லாம் எழுந்து வரப்போகிறானா என்று மக்கள் எல்லாம் என்னை குறை பேசுவார்கள். மற்ற குழந்தைகள் என்னோடு சேர்ந்தால் கூட மற்றவர்களினுடைய தாய்கள் எல்லாம் என்னை அவர்களினுடைய குழந்தைகளை திட்டுவார்கள். அப்துல் ரஹ்மான் ஒரு சேராதே, அப்துல் ரஹ்மான் ஒரு முட்டாள், அப்துல் ரஹ்மான் ஒரு சேட்டை செய்யக்கூடியவன், மோசமானவன் என்று மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தையை என்னை விட்டு பிரித்து செல்வார்கள். அந்த அளவிற்கு மோசமாக நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் சேட்டை செய்யும் பொழுதெல்லாம் எனது தாயும் தலையை தடவி கொடுத்து சொல்வாள், என் அன்பு மகனே நீ சாதாரணமான மனிதன் அல்ல, என் பாசத்திற்குரிய மகனே நீ சாதாரணமானவனாக இல்லை, நீ இந்த உலகத்தில் சாதாரணமானவன் இல்லை, நீ யார் தெரியுமா, ஹரமினுடைய இமாம் இல்லையா, மக்காவினுடைய இமாம் இல்லையா, உன்னை நான் சுமந்ததே மக்காவில் இமாமாக நிப்பாட்டுவதற்கு நான் சுமந்திருக்கிறேன், கண்டிப்பாக நீ எந்த சேட்டை செய்கிறாயோ, மக்கள் எல்லாம் உன்னை தூட்டுகிறார்களோ, யாரெல்லாம் உன்னை முட்டாள் என்று சொல்கிறார்களோ, கண்டிப்பாக ஒரு காலம் வரும் என் அன்பு மகனே, நீ மக்காவில் துறை வைப்பாய், நீ அறமிலே ஓதுவாய், உனது ஓதுவதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கேட்பார்கள், உன்னை பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் அணியணியாக நிற்பார்கள். அதனால் என்று தனது மகனை வாழ்த்துவாள். சேட்டை செய்துவிட்டு வரும்பொழுதெல்லாம் தனது மகனினுடைய தலையை தடவி கொடுத்து, என் அன்பு மகனே நீ கவலை அடையாதே, இந்த உலகத்தில் நீ மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் உன்னை ஹரமிலே நிப்பாட்டிவிட்டு தான் மரணிக்க வைப்பான். அல்லாஹ் உனக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு நல்ல குர்ஆனினுடைய சிந்தனையை கொடுப்பான். யா அல்லாஹ் எனது மகனை நீ ஹரமினுடைய இமாமாக ஆக்குவாயாக, யா அல்லாஹ் என் மகனை மக்காவின் இமாமாக ஆக்குவாயாக என்று தாய் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்களாம். அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் இல்லாமா நானா ஹரமினுடைய இமாம் என்று நானே ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு, மக்கள் எல்லாம் கேலி அடித்த காலங்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் என்னை ஹரமினுடைய இமாமாக மட்டுமல்ல, ஹரமைன் மக்கா மதீனாவினுடைய தலைவராக அல்லாஹ் என்னை இன்றைக்கு ஆக்கி இருக்கிறார். என்ன காரணம், ஒரு தாயினுடைய பிரார்த்தனை தான். குழந்தைகள் என்று சொன்னால் சேட்டை செய்வார்கள், அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சலாசத்து அவாத்து முஸ்தஜாபத்தும் லாஷக்க ஃபீஹின், மூன்று நபர்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதிலே ஒரு கூட்டம் தங்களினுடைய குழந்தைக்காக வேண்டி ஒரு தாய் செய்யக்கூடிய பிரார்த்தனை, நல்ல பிரார்த்தனை செய்தாலும் சரி கெட்ட பிரார்த்தனை செய்தாலும் சரி குழந்தை நல்ல அடிப்படையில் இருக்க வேண்டும், யா அல்லாஹ் என் குழந்தையை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான், யா அல்லாஹ் என் குழந்தை சேட்டை செய்கிறான் நாசமா போடா விளங்காம போடா என்று நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ் அதையும் அங்கீகரித்து விடுவான். அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொன்னார்கள், உங்களைத்தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன், காரணம் என்ன தெரியுமா, அதில் மிக முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், எதற்கெடுத்தாலும் சாபம் விட ஆரம்பித்து விடுகிறீர்கள், உங்களினுடைய கணவன்மார்கள் அவர்கள் செய்த நன்றியை சர்வசாதாரணமாக மறுத்து விடுகிறீர்கள், உன்னை கட்டி உன்னை திருமணம் முடித்து என்ன மகிழ்ச்சியை நான் அடைந்தேன் என்பதாக அவன் முதுகுக்கு பின்னால் அவன் காதுபடவே நீங்கள் பேசிவிடுகிறீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை நரகத்தில் அதிகமாக தள்ளிவிடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இரண்டாம் மூன்றாவதாக அன்பு சகோதரிகளே, குடும்பம் என்று சொன்னால், குடும்பம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் அதைத்தான் ஒரு இளைஞன் எழுதினான், கால்கள் நிலையாமல் கடலை தாண்டியவர்கள் உண்டு, கால் நிலையாமல் கடலை தாண்டியவர்கள் கூட இருக்கலாம், கண்ணீர் விடாமல் குடும்ப உறவை தாண்டியவர்கள் யாருமே இல்லை. எல்லா குடும்ப உறவுகளிலும் அல்லாஹ் பிரச்சனைகளை மனக்கசப்புகளை வைத்திருக்கிறான். எல்லா குடும்ப உறவுகளிலும் காரணம், ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய ஒரே இரண்டு குழந்தைகள், நானும் என் தம்பியும் என் உம்மாவினுடைய ஒரே வயிற்றில் பிறந்தோம், ஒரே மார்பகத்தில் பாலருந்தினோம், நாங்கள் இருவருமே எங்கள் இரண்டு நபர்களுக்கும் சண்டை வந்தது இல்லையா, எங்கள் இரண்டு நபர்களும் ஒரே சிந்தனைகளாக பயணம் செய்திருக்கிறோம், எனக்கு சில நேரங்களில் பிடித்தது என் தம்பிக்கு பிடிக்காது, என் தம்பி நினைத்தது எனக்கு பிடிக்காது. அப்ப உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்தனைகளை பலவாறாக வைத்திருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மலரத்தான் செய்யும்.
அதைத்தான் ஒரு இளைஞன் எழுதினான், சிறிய சிறிய சண்டைகள் மலர்வதுதான் எங்களினுடைய குடும்ப உறவினுடைய பாசமாக இருக்கிறது, குடும்ப உறவினுடைய பாசத்தின் பாலமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாடகங்கள், இந்த படங்கள், இந்த கற்பனையான இந்த காதல் காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து 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 கணவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், தங்கத்தொட்டில் வைத்து தாங்க வேண்டும், எங்களை அவர்கள் கண் கலங்கவே வைத்துவிடக் கூடாது, எங்களின் மீது அன்பை மலையை போன்று பொழிய வேண்டும், எங்களை அவர்கள் எந்த விதத்திலும் பேசிவிடக் கூடாது, அப்படி ஏதாவது அவர்கள் கோபத்தில் பேசிவிடுவார்கள் என்று சொன்னால் உடனே ஒரு பெண்மணி என்ன செய்வார் என்று சொன்னால், எங்களுக்கு அத்தா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க, அத்தா அம்மா சாப்பாடு போடுவாங்க, அத்தா அம்மா வீட்டை கொடுப்பாங்க, அத்தா அம்மாவால் கணவனினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? எத்தனையோ பெண்கள் பார்க்கிறோம் கணவனுடைய சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம், கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனே எங்களுக்கு அத்தா இருக்கிறார், எங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, எங்களுக்கு சொந்த தாய்மாமா இருக்கிறான், அதனால என்னால வாழ முடியும், ஏன் என்னால வாழ முடியாதா, ஏன் என்னால் இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியாதா, என்னாலும் நீங்கள் இல்லாமல் என்னாலும் தனிமையிலே வாழ முடியும் என்று உடனே வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அவமானத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்மணி ஒரே ஒரு இரவு, நாட்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, எந்த ஒரு பெண்மணி ஒரே ஒரு இரவு தனது கணவன் மீது உள்ள தனது கணவன் மீது கொண்ட கோபத்தால், தனது கணவன் மீது கொண்ட வெறுப்பால், அந்த கணவனினுடைய பொருத்தம் இல்லாமல் கணவனை விட்டு முகத்தை திருப்பி கொண்டு எந்த ஒரு பெண்மணி திரும்பி படுப்பாளோ அவள் தலைக்கு மேலே அல்லாஹ் வானவனை நியமித்து விடுவானாம். அந்த கணவன் பொருந்தி கொள்ளக்கூடிய வரை இரண்டு ரிவாயத், முதல் ரிவாயத் மறுநாள் காலை அடையக்கூடிய வரை, மற்றொரு ரிவாயத்தில் அந்த கணவன் இவளை பொருந்தி கொள்ளக்கூடிய வரை அந்த வானவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருப்பார்களாம். யா அல்லாஹ், இவள் தலையில் நீ நாசத்தை புரிவாயாக, யா அல்லாஹ் இவளை நீ நரகத்தில் தள்ளி விடுவாயாக, யா அல்லாஹ் இவளை நீ கேவலப்படுத்துவாயாக. ஒரே ஒரு இரவு தனது கணவன் மீது உள்ள கோபத்தால், தனது கணவன் மீது உள்ள வெறுப்பால் முகத்தை திருப்பி கொண்டு படுப்பதே வானவர்களினுடைய சாபத்தை பெற்று தந்துவிடும் என்று சொன்னால், எத்தனை எத்தனையோ பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம், ஒன்றுமே இல்லாத விஷயம், இந்த பெண்மணி செல்போன் எடுத்து கேட்டிருப்பார், அந்த ஆள் கொடுத்திருக்க மாட்டார், இதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பம். என் அன்பு சகோதரிகளே, ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய பெரிய பிரிவினைகளை எல்லாம் விரும்ப மாட்டான், ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய ஜமாத்தினுடைய பிரிவினைகள் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பிரிவினை இல்லை. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், ஷைத்தானுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குமே ஆனால் கணவன் மனைவி என்ற இந்த உறவைத்தான் பிரிப்பதற்கு நினைப்பான். ஒவ்வொரு நாள் ஷைத்தானும் ஷைத்தானினுடைய அந்த ராஜ்யம் கடலில் இருக்கிறதாம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், தனது குட்டி ஷைத்தானை எல்லாம் அந்த பெரிய ஷைத்தான் அனுப்பி வைப்பானாம், போய் உலகத்தில் போய் ஃபசாதன் குழப்பத்தை செய்து விட்டு வாருங்கள், தீமையை பரப்பி விட்டு வாருங்கள் என்பதாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் இரவிலே தங்களினுடைய செயல்களை எல்லாம் முடித்துவிட்டு பெரிய ஷைத்தானிடத்தில் கூலி வாங்குவதற்காக வேண்டி வருவார்களாம். அப்பொழுது ஒரு ஷைத்தான் சொல்வார், இன்றைக்கு நான் ஒருவனை கொலை செய்ய வைத்து விட்டேன், போடா போடா என்ன பெருசா நீ செஞ்சிட்டாய். இன்னொரு ஷைத்தான் சொல்வான், இன்னைக்கு ஒரு பொம்பளையை வட்டி வாங்க வச்சுட்டேன், போடா போடா என்ன பெருசா செஞ்சிட்ட. ஒரு ஷைத்தான் சொல்வான், இன்றைக்கு ரெண்டு நண்பர்களை நான் பிரிச்சுட்டேன், போப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. ஒரு ஷைத்தான் சொல்வான், இன்னைக்கு ஒரு பெண்ணை நான் விபச்சாரத்தில் தள்ளிவிட்டேன், போடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. கடைசியா ஒரு குட்டி ஷைத்தான் சொல்வான், இன்றைக்கு நான் ஒரு வீட்டுக்கு சென்றேன், பாசமாக கணவன் மனைவியாக பயணம் செய்து கொண்டிருந்த இருவர்களினுடைய வாழ்க்கையை நான் நுழைந்தேன், அவர்களினுடைய வாழ்க்கையை நான் நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் நான் சண்டையை மூட்டிவிட்டேன், இரண்டு நபர்களுமே இப்பொழுது பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், இந்த கணவன் மனைவியினுடைய உறவு அந்த அளவுக்கு மேன்மையானது, ஷைத்தான் எழுந்து வருவானாம், அந்த குட்டி ஷைத்தானை கெட்டி பிடிப்பானாம், நீந்தான் எனக்கு உண்மையிலேயே ஷைத்தான், நீந்தான் எனக்கு உண்மையிலேயே தோழன், நீந்தான் எனது வேலையை முதன்மையாக முழுமையாக செய்திருக்கிறாய், உனக்கு நிகரான எந்த தீமையையும் இந்த எந்த ஷைத்தானும் செய்யவில்லை என்பதாக குடும்ப உறவுகளை பிரிக்கக்கூடிய ஷைத்தான் தான் ஷைத்தானுக்கே விருப்பமானவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு வார்த்தை மெல்லும் கொள்ளும், கணவர் பேசி விடுவார், கோபத்திலே கை நீட்டி விடுவார், இதை நாங்கள் மனதிலே சுமந்து கொண்டிருந்தால் சில நேரங்களில் ஒரு ஆணை பொறுத்தவரையில் யதார்த்தமாக ஆணுக்கு சப்போர்ட்டாகவோ அல்லது ஆண் தரப்பிற்கு வாதாடுவதற்காக வேண்டிய அல்ல, ஆணினுடைய மனநிலை என்னவென்று தெரியுமா? அதைத்தான் ஒரு சிறந்த ஒரு டாக்டர் எழுதினார், ஆணை பொறுத்தவரையில் வெடிக்கக்கூடிய அவுட்டு வெடியை போன்றவன், அவன் மிக விரைவாக வெடித்து விடுவான், அவனுக்கு எதை நல்லது கெட்டது என்று எதுவுமே தெரியாது, அவன் பார்வையில் நீங்கள் ஒரு செயலை செய்துவிட்டால்
உடனே அவன் பேச ஆரம்பிப்பான், கத்த ஆரம்பிப்பான், கை நீட்ட ஆரம்பிப்பான். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மெதுவாக மெதுவாக எரியக்கூடிய பஞ்சு நெருப்பு என்பதாக பதிவு செய்தார். ஒரு ஆண் கோப நேரத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டு விடுவான், அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து பேச ஆரம்பித்து விட்டார். நம்மிட எத்தனையோ சகோதரர்கள், வெளியில் வேண்டுமையானால் நாங்கள் நியாயமாக இருந்து கொள்ளலாம், வெளியில் வேண்டுமையானால் சரி தவறு என்று பார்த்து கொள்ளலாம். நமது குடும்ப வாழ்க்கையில் சரி தவறு என்று பார்க்க ஆரம்பித்து விட்டால், நமது குடும்ப வாழ்க்கையில் நியாயம் தர்மம் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டால், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, உங்கள் பக்கம் அதர்மம் இருக்கிறது என்பதாக குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால், கண்டிப்பாக எங்கள் குடும்ப வாழ்க்கை செத்துவிடும். குடும்ப வாழ்க்கை கிடையாது. வெளியிலே நியாயத்தை பார்க்கலாம், வெளியிலே சகோதரத்துவத்தை பார்க்கலாம், வெளியிலே விட்டுக் கொடுக்காமல் என் பக்கம்தான் சத்தியம் இருக்கிறது என்று பிடிவாதமாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் அப்படி இருந்து விட்டால் எங்கள் கணவன் மீது தப்பு இருக்கும், எங்கள் மீது தப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாங்களும் அவர்களுக்கு நிகராக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடிக்கக்கூடிய முதல் நாள் திருமணம் முடித்து தனது மனைவியோடு வீடு சேரக்கூடிய அந்த இரவிலே மனைவியிடத்தில் சொல்கிறார், என் அன்பு மனைவியே, உன்னை நான் கரம் பிடித்ததெல்லாம் இந்த உலகத்தின் மனைவிக்காக வேண்டி இல்லை, நாளை சொர்க்கத்திலும் எனக்கு நீ மனைவியாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் மனிதன் ரீதியில் சில நேரங்களில் நான் கோபப்பட்டு விடுவேன், சில நேரங்களில் நான் திட்டி விடுவேன், சில நேரங்களில் உன் பக்கம் நியாயம் இருக்கும், இந்த குறு புத்திக்கு தெரியாமல் நான் கோபமாகி விடுவேன், நீ உடனே கோபப்பட்டு விடாதே, உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் நான் என் பக்கம் தவறே இருந்தாலும் உணர்ச்சியும் வெளிப்பாட்டால் நான் கோபப்படும் பொழுதே நீயும் பதிலுக்கு கோபப்பட்டு விடாதே. அதே போன்று சில நேரங்கள் வரும், என் பக்கம் நியாயம் இருக்கும், என் பக்கம் தர்மம் இருக்கும், உன் பக்கம் அதர்மம் இருக்கும், உன் பக்கம் அநீதம் இருக்கும், ஆனால் நீ கோபப்படும் பொழுதே நான் கோபப்பட மாட்டேன், நாம் இருவரும் சேர்ந்து கோபப்பட்டு விட்டால் நானும் கோபப்படுகிறேன், அந்த நேரத்திலேயே என் மனைவியும் கோபப்பட்டு விட்டால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன நடக்கும், சின்ன விஷயம் பெரியதாக மாறிவிடும். நான் கோபப்படும் பொழுது என் மனைவி எனக்கு பதில் கொடுத்து விட்டால், அல்லது என் மனைவி கோபப்படும் பொழுதே நான் பொறுத்து போகாமல், அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு முஃமினான ஆணும் தனது முஃமினான பெண்ணை பிரிந்து விட வேண்டாம். காரணம், அவளினுடைய ஒரு குணத்தில் நீங்கள் மோசத்தை பார்த்தால், ஒரு குணம் சரியில்லாமல் இருந்தால் மற்ற ஏனைய குணங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக வேண்டி வாழுகிறாள், உங்களுக்காக வேண்டி காலையில் எழுந்திருக்கிறாள், உங்களுக்காக வேண்டி உங்கள் துணியை துவைக்கிறாள், உங்களுக்காக வேண்டி உணவு செய்கிறாள், உங்களுக்காக வேண்டி உங்களை பாதுகாக்கிறாள், உங்கள் உணர்வுகளை தணிக்கக்கூடியவளாக இருக்கிறாள், உங்கள் குழந்தையை சுமக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று எத்தனையோ நல்ல குணங்கள் அவளிடத்தில் இருக்கும். அந்த நல்ல குணத்தை பார்த்தே கெட்ட குணங்களை மறந்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கும் இதுதான், உங்கள் கணவனிடத்தில் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களிலே உங்களுக்கு பிடிக்காத குணத்தை பார்க்கலாம். நீங்க போன் போட்டு சொல்வீங்க, நீங்க எனக்கு செல்போனுக்கு ஈஸி பண்ணுங்க சொல்வீங்க, சொல்லி ரெண்டு நாளா இருக்கும், அந்த ஆள் பண்ண மாட்டார். சில ஆண்கள் அப்படித்தான், மறந்து விடுவார். நீங்க வீட்டுக்கு வாரார், உங்களை கெட்டி நான் என்னத்தை கண்டேன், உங்கள்ட்ட வேற என்னங்க சொல்லிட்டேன், மத்தவள மாதிரி லட்சத்தை கேட்டுட்டானா, கோடியவா கேட்டுட்டேன், ஆனா உங்கள்ட்ட பேசுறதுக்கு தான் நான் ஈஸி பண்ண சொன்னேன், ஒரு 10 ரூபா ஈஸி பண்றதுல என்ன பெருசா நீங்க வந்துட போது என்று நாங்கள் கோவப்படுகிறோம். வந்தால் சொல்றான், அடைய சூழ்நிலை நான் மறந்து விட்டேன், நீங்க என்னத்தை தானே மற்ற உலகத்தை எல்லாத்தையும் நீங்க ஞாபகத்தை வச்சிருப்பீங்க, என்னையத்தான் நீங்க மறந்துடுவீங்க என்று நாங்கள் எதிர்த்து கோவப்பட்டால் திருப்பி அவனும் கோவப்படுவான், திருப்பி நீங்கள் கோவப்படுவீர்கள், விளைவு இரண்டு நபர்களுமே கண்டிப்பாக பிரிந்து விடுவீர்கள். அதனால் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், கணவன்மார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பணிந்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை, பணிந்து செல்வது கடமையாக இருக்கிறது. குறிப்பாக ஆணை பொறுத்தவரையில் ரோஷமுடையவனாக உங்களை போன்ற அவன் வளர்ந்தவன் இல்லை, நீங்கள் தாயின் அரவணைப்பில், தகப்பனின் அரவணைப்பில், உங்கள் தோழிமார்களோடு வீடுதான் உங்களுக்கு உலகம், உங்களினுடைய திண்ணை தான் உங்களுக்கு மிகப்பெரிய மைதானம். ஆனால் ஆணுக்கு அப்படி அல்ல, உலகம் தான் அவனுக்கு மைதானம், உலகத்தினுடைய தோழர்கள் தான் அவனுக்கு உலகம், இப்படித்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம் வேறு, ஒரு ஆண் வளர்க்கப்பட்ட விதம் வேறு. அதனால் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் ரெண்டு நபர்களில் கணவன் விட்டு கொடுக்காமலேயே இருக்கட்டும், நீங்கள் விட்டு கொடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை வேண்டுமையானால், நிம்மதியாக மலர வேண்டுமையானால் நீங்கள் விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக ஆண் பின்னால் உணர்ந்து கொள்வான். அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி
கோபத்தின் காரணமாக, கணவன் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக எவள் தனது கணவனை விட்டு முகத்தை திருப்புவாளோ அந்த இரவு முழுவதும், அந்த கணவன் பொருந்தக்கூடிய நாள் முழுவதுமே வானவர்கள் அவரை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். பொதுவாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், அல்லாஹ் இந்த திருமணத்தை நிம்மதிக்காக வேண்டி தந்திருக்கிறான், மன அமைதிக்காக வேண்டி தந்திருக்கிறான், பாசங்களை மழையாக பொழிவதற்கு தந்திருக்கிறான். இந்த பாசங்களும் நிம்மதிகளும் மலர வேண்டுமேயானால் பொருளாதாரத்தால் பாசம் மலராது, அழகால் பாசம் மலராது. அல்லாஹ் எப்படி வாழச் சொல்கிறானோ அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பாசங்களையும் நிம்மதிகளையும் மலர வைக்க முடியும். ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் கோபப்படும் பொழுது நீங்கள் இறங்கி செல்லுங்கள், அவன் கோபப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீங்கள் பொறுத்து செல்லுங்கள், கண்டிப்பாக பாசத்தை அல்லாஹ் மலர வைப்பான். உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்காக வேண்டி வாழுகிறார்கள் என்று முதலில் நீங்கள் நம்புங்கள். உங்களுக்காக வேண்டித்தான் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், உங்களுக்காக வேண்டித்தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்துகிறார்கள். அதனால் பல நேரங்களில் நீங்கள் கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையில் உதித்ததை உங்கள் கணவன்மார்கள் நிறைவேற்றாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் கணவனுடைய தியாகத்தை நினைத்து நீங்கள் கேட்டதை மறந்து விடுங்கள். இல்லை, உன்னை திருமணம் முடித்து நான் என்ன நிம்மதி அடைந்தேன் என்பதாக நீங்கள் வார்த்தையை கட்டிவிட்டால் நரகத்திற்குரிய பெண்ணாக மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அழகை கொடுத்திருப்பதெல்லாம், இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஜுவல்லர்ஸை கொடுத்ததெல்லாம், இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆடையை கொடுத்ததெல்லாம் உங்கள் கணவன்மார்களினுடைய கண்ணை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நறுமணத்தை கொடுத்ததெல்லாம் உங்கள் கணவன்மார்களினுடைய மூக்கை நுகர வைப்பதற்கு தான். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆடைகளை, நல்ல நறுமணத்தை, நல்ல ஜுவல்லர்ஸை, நல்ல அழகை கொடுத்திருக்கிறான். மற்ற அந்நிய ஆண்கள் நுகர்வதற்கல்ல, மற்ற அந்நிய ஆண்கள் ரசிப்பதற்கல்ல, மற்ற அந்நிய ஆண்கள் உங்களை பார்த்து கண் குளிர்ச்சி அடைவதற்கல்ல, உங்களுக்கு அழகு, உங்களினுடைய சொத்துகள், உங்களினுடைய அழகுகள், உங்களினுடைய ஜுவல்லர்ஸுகள், உங்களினுடைய ஆபாசம், உங்களினுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் உங்கள் கணவனுக்கு முன்னால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலாக்கி இருக்கிறான். உங்கள் கணவன் உங்களை பார்க்கும் அவனுக்கு நீங்கள் கண் குளிர்ச்சியாக இருப்பீர்களேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சொர்க்கத்திற்குரிய பெண்ணாக, சொர்க்கத்து பெண்ணின் தன்மையுடைய பெண்ணாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள், இந்த உலகத்தில் யார் சிறந்த கணவனினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவார்களோ, இந்த உலகத்தில் நல்ல கணவனினுடைய உள்ளத்தை எந்த பெண்மணி வேதனைப்படுத்துவாளோ நாளைக்கு இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண் சொல்வாளாம், என் அன்பு சகோதரியே, அவள் சொல்கிறார், என் அன்பு சகோதரியே, எனது கணவனை நீ வேதனைப்படுத்தாதே, எனது கணவனின் உள்ளத்தை நீ காயப்படுத்தாதே. அல்லாஹ் சமீபமாக உன்னோடி வாழ வைத்திருக்கிறான், நிரந்தரமாக என்னோடித்தான் வாழ இருக்கிறார், நிரந்தரமாக என்னோடித்தான் பயணம் செய்ய இருக்கிறார். எனது கணவனின் உள்ளத்தை நீ காயப்படுத்தாதே, காத்தலக்கல்லா, அல்லாஹ் உன்னை கொலை செய்யட்டும், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்பதாக சொர்க்கத்து பெண்மணி சபிக்குகிறாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அதற்காக வேண்டிய ஆண்கள் பக்கம் தவறே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. பெண்களினுடைய பயானாக இருப்பதனால்தான், பெண்களுக்கு தேவை என்பதனால் பெண்களினுடைய விஷயத்தை பற்றி நான் அதிகமாக ஞாபகம் முட்டியிருக்கிறேன். ஆதலால் உங்களினுடைய குடும்ப வாழ்க்கைகள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தோடு நமது திருமணங்கள் பிரிந்து விடாமல் நாளைக்கு சொர்க்கம் வரை தொடரக்கூடிய, நாளைக்கு மறுமையில் எழுந்து நிற்கும் பொழுது உலகத்தில் கணவன் வாழ்ந்ததை போன்று இப்பொழுதும் இந்த சொர்க்கத்தில் கணவன் மனைவியாக பயணம் செய்யுங்கள் என்பதாக அந்த வானவர்கள் கரம் நீட்டுவார்களே, அந்த அல்லாஹ் சொர்க்கத்தின் அரசில் அமர்ந்து கொண்டு இந்த சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக நடமாடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவானே, அப்பேற்பட்ட சிறந்த தம்பதிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த சத்தம் கேட்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஸ்தக்ஃபிர் அன்னி வஅன்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.